அக்டோபர் 1 முதல் விவசாய நகைக்கடன் ரத்தா. விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேட்டி. விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். புதிய கடன் வழங்க கூட்டுறவுத்துறை மறுக்கிறது. எனவே உடனடியாக கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து புதிய கடன் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், புதிய கடன் வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற போது ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஆரணி அருகே கண்ணமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அதிகம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஆரணி அருகே கண்ணமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பராமரிப்பு கட்டணமாக ரூபாய் 1135 ரூபாய் வசூலிக்கப்படுகின்றது. அரசு கொடுக்கும் நிதி போதிய அளவில் இல்லை என்பதால் மாணவர்களிடம் வசூலிப்பதாக தலைமை ஆசிரியை மற்றும் அதிமுகவை சேர்ந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆகியோர் ஒப்புதலால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். ராஜஸ்தானில் மொஹரம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வட மாநிலமான ராஜஸ்தான் கான்பூர் மாவட்டத்தில் மொஹரம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதான இஸ்லாமியர்கள் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டனர். முஸ்லிம்கள் அதனை தொடர்ந்து ரத யாத்திரையாக முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தின் அவல நிலை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேங்கியிருக்கும் குப்பை கழிவுகளால் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானர். இரவு நேரங்களில் குடிப்பிரியர்களின் கூடாரமாக மாறி வரும் அவலம், சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம். நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏரியை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க விவசாய தொழில் சார்ந்த மாவட்டமாகும். வளமான நதிகள் மாவட்டத்தில் இல்லாமல் போனாலும் பரவலாக கிணற்று பாசனம் மூலமாகவே சாகுபடி செய்யப்படுகிறது. அந்த கிணறுகளுக்கு நீராதாரத்தை வழங்குவது மாவட்டத்தில் பெரும்பாலான ஏரிகளே ஆகும். தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் பல்வேறு ஏரிகள் புனரமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் சொரகுளத்தூர் மதுரா எல்லையில் உள்ளது ஆலந்தேரி. ஆலந்தங்கால் ஏரி 13.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி தற்போது ஏரியை சுற்றி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் ஏரி மறைந்து குட்டை போல் காட்சியளித்து வருகிறது. இதேபோல் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாயும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் பயிர் சாகுபடி செய்யப்படுகிறது. வெளுக்கநந்தல் மற்றும் சொரகுளத்தூர் ஆகிய இரண்டு கிராமங்களுக்கும் பாசன வசதி தரும் இந்த ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் குடிநீருக்கும் விவசாய தேவைக்கும் மக்கள் அவதிப்படும் நிலை உருவாகும். எனவே மாவட்ட நிர்வாகம் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் சொரகுளத்தூர் ஆலந்தேரியை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை ரோட்டரி சங்கம் சார்பில் காந்தி சிலை அருகில் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த துண்டு பிரசுரங்களை அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை உதவி காவல் கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மற்றும் இணை காவல் கண்காணிப்பாளர் அனிதா மற்றும் காவல்துறையினர் இந்த விழிப்புணர்வு பேரணியை ஒழுங்குபடுத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது திருவண்ணாமலை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாகன ஓட்டிகளிடம் சாலை விதிமுறைகளை குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்றவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனத்தில் சீட்டு பெல்ட் சரியாக அணிந்து சென்ற வாகன ஓட்டிகளுக்கு ரோட்டரி சங்கங்களின் சார்பாக உசிலம்பட்டி 10வது வார்டில் விவசாய நிலங்களில் தாழ்வாக செல்லும் மின் கம்பியால் விபத்து ஏற்படும் அபாயம், சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான 10வது வார்டு குமார் தேவர் தெருவில் அருகே உள்ள விவசாய நிலங்கள் அதிகம் உள்ளன. இந்த விவசாய நிலங்களில் தற்போது பருத்தி மற்றும் மானாவரி பயிர்களை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் விவசாய நிலத்தில் கடந்த 1 வருடங்களாக மின்வயர்கள் தாழ்வான பகுதியில் கையில் தொடும் அளவிற்கு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தோம், இதுவரை சரி செய்யவில்லை என
விபத்தை ஏற்படுத்தி உயிர் பலி ஏற்பட்டால்தான் சரி செய்வார்களா என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த பகுதியில் விவசாய நிலங்களுக்கு ஆடு மாடு போன்றவைகளை அழைத்து செல்லும் போது தினம் தினம் அச்சத்துடனே செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனே மின்வாரிய அத்துறை அதிகாரிகள் விபத்து ஏற்படும் முன் கீழே தாழ்வான பகுதியில் தொங்கும் மின் வயர்களை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலமட்டி குமாரசாமி 10வது வார்டு, அதுக்கு பின்னாடியே இருக்க எங்கள் தோட்டம். நாங்கள் பருத்தி நட்டுருக்கோம், தட்டை வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். தண்ணி வச்சு வர முடியல, நைட்டில் சின்ன பிள்ளை வச்சுக்கிட்டு வர்றதுக்கு பயமாக இருக்குது. இந்த வயர் வந்து கம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப தொங்கிக்கி இருக்குது. இது நாங்களே நைட் நேரம் வர மாதம் ஒரு தெரியாமல் ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா ஏதாச்சும் உயிர் சேதம் ஆனாதான் பார்ப்பீங்களா? நான் இப்போ எங்களுக்கு தெரிய வயர் வந்துருக்குன்னு, வேற ஆள் தெரியாமல் குறுக்க வந்தால் என்ன செய்யுறது? ஒன்றுமே செய்ய முடியாது. கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம். தயவுசெய்து சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுங்க. என் தலைமை செயலகத்திற்குள் நல்ல பாம்பு பூந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தலைமை செயலகத்துக்குள் பூந்த நல்ல பாம்பு விரட்டப்பட்ட நிலையில் அருகே உள்ள புதருக்குள் சென்று மறைந்ததால் அருகில் உள்ள கட்டிடத்தில் பணிபுரிந்து வரும் அரசு அலுவலர்கள் பீதியுடன் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அதை விரட்டும் முயற்சியின் போது 4 என் வாயிலில் படம் எடுத்து சிரியதால் அருகில் நின்றவர்கள் தலைதெறிக்க அங்கிருந்து ஓடினர். இது குறித்து காவல்துறையினர் உடனே அந்த பாம்பு பிடிப்பவர்களை தகவல் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் நல்ல பாம்பு திடீரென அருகே உள்ள புதருக்குள் புகுந்து விட்டது. தற்போது அந்த பாம்பை பிடிக்க தேடுதல் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது. இதனால் தலைமை செயலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல, யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேலை நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.